ஹலோ, வெல்கம் டு ஜாக் அண்ட் சில். சோ இந்த வாரம் உங்களுக்கு பிடிச்ச என்னோட ஹோம் டவுனுக்கு திருப்பி போக போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வீட்டு வேலை வந்து பாதி முடிஞ்சிச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்கு, டைல் செலக்ட் பண்ணது, அதுக்கப்புறம் பெயிண்ட்டு, இதெல்லாம் வந்து நான் போய் அப்ரூவ் பண்ணாதான் வந்துட்டு எங்க வீட்டுல எடுத்துப்பாங்க. ஸோ ஐ எம் த கலெக்டர் ஆஃப் த ஹவுஸ். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இங்க இருந்து நான் வாங்கி போனோம். அந்த மாதிரி வந்துட்டு ரூம்ஸ் உள்ள இருக்கு. இது வந்து நம்மளுக்கு நெய்தல்ல இருந்து கொடுத்த பேக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, யோகா மேட் வேணும் எனக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பியோட டிரான்ஸ்பர்மேஷன் உங்களுக்கு காட்டுறேன். வைத்திருப்போம் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் 2 months கொடுத்துருக்கான். அதனால அவன் வந்து கேட்டுக்கான், கரகாட்டக்காரர்கள் கூட கூட்டிட்டு போற சும்மா என்டர்டைன் பண்றதுக்கு. யாரு அவர் உள்ள டோகோ பாத்துட்டு இருக்காரு, வேற யாரும் கிடையாது. அதுதான் அவனை சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்துறது லூசுக்கு மட்டும் வந்து கிடைக்காம. சோ நானு ப்ரோ தான் வந்துட்டு போயிட்டு இன்னும் ஜாலியா வீட்டுல போயிட்டு எப்படி நடந்துட்டு இருக்க வேலைகள், ஸ்டே டியூன்ட் போறோம். ஸ்டார்ட் பீசிங். எந்திரிச்சு போங்கடா, வந்து நம்மளோட வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டை கட்டவா அழகே, இது அது இல்ல என் தம்பிய காட்டுறீங்கல்ல, அவன் என்ன சாப்பிட்டான்னு தெரியுமா? ஒல்லியாரத்துக்கு நீ அவனோட இப்ப குண்டா தான் இங்க பாரு. சேம் வெயிட் தான். இவன் 85 கிலோ இருக்கா, இவன் 80 கிலோ இருக்கான். அவ்வளவுதான். இப்ப நான் வந்து 75 கிலோவா மாற போறேன். அசிங்கமா திடுவேன். இவனை திட்டுறது தப்பா நினைச்சுக்காதீங்க மக்களே. எப்ப பார்த்தாலும் நான் ஒல்லி ஆயிடுவேன், நான் ஒல்லி ஆயிடுவேன், ஒல்லி ஆயிடுவேன். எப்பா இந்த தடவை பாருங்க, 7 மாசம் ஒல்லிய தான் இருக்கேன் பாருங்க. ஏண்டா உனக்கு சூடு சொன்ன இல்லையடா, நீ ஒல்லியா இருக்கேன்னு மனா சொல்லிக்க. ஆனா அதுக்கும் வந்து ஒல்லி ஆயிடுவேன் ஒல்லி ஆயிடுவேன்னு சொல்லாத. நீ ஒல்லிட்டியா? ஆயிட்டுதே. நீ சொல்லும் போது நானும் சொல்லக்கூடாதா? ஜிம்மு போற, அதுக்கான முயற்சி எடுக்கிற, நீ எடுக்கவும் மாட்டேற பண்ணு. அப்படி இல்லன்னா மாறணும்னு ஆசைப்படு. ரெண்டுமே இல்லாம எனக்கு இருக்கிறதும் பிடிக்கல, மாறணும்னு சொல்லிட்டு மாறவும் மாட்டற. என்ன பண்றது இப்போ? 10,000 pounds என்கிட்ட ஏதி அவ்வளவு பணம், அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற? எதாவது எப்ப பண்ணும்னு எனக்கு தெரியும். பேசாம காலையில வந்துட்டு 2 சப்பாத்தி முட்டை சாப்பிடுவான், எக் ஒயிட் மட்டும். அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து கொஞ்சம் சாதம், 2 பொரியல், முட்டை இல்லனா சிக்கன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடுவான். திருப்பி நைட்டு 2 சப்பாத்தி. இது உன்னால சாப்பிட முடியுமா? எல்லாவும் பாத்துப்பா, ரொம்ப நன்றி. என்ன தயவுசெய்து இப்படி எல்லாம் கூட்டி வச்சு அவமானப்படுத்தாதீங்க. நான் பாருங்க ஒல்லி ஆயிட்டேன், தொப்பெல்லாம் இல்ல, ஜிம் போயிட்டு இருக்கேன். 1000 பேரை பாத்துருக்கேன், ஆனா உன் மாதிரி ஒரு டுபாக்கு நான் பார்த்ததே இல்ல. இங்க பாருங்க, நான் குண்டா இருக்க கூடாதுன்னு சொல்லல, உங்களோட விருப்பம் உங்களுக்கு
எப்படி வேணா இருக்கலாம். இப்போ இவனுக்கு வந்து பெண்களை வந்து ஈர்க்கணும், இந்த வயசுல வந்துட்டு பெண்கள் கிட்ட எல்லாம் பேசணும், அதுக்கு வந்து நான் ஃபிட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவன் மாறி இருக்கான். அது அவனோட விருப்பம் தான். இப்ப எனக்கு வந்து நான் ஒல்லியானனா ஸ்கிரீன்ல ஒல்லியா தெரியும்ன்றதுக்காக நான் பண்றேன். இவ எதுக்கு பண்றான்னு எனக்கு தெரியல. நீ குண்டா இருக்க ஒல்லியா இருக்கன்ற பிரச்சனை இல்ல, அது உன்னோட விருப்பம் தான். நீ எப்படி வேணா இருக்கலாம். ஆனா ஜிம் போறவங்களே வந்து போன் பண்ணி போவாதேன்னு சொல்றது, அடுத்த மாசம் ஒன்னா போலான்னு சொல்றது, அதுக்கப்புறம் அவன் போகாமலே இருக்கிறது, இது தவறான செயல். இது பண்ணவே கூடாது. அழகுமணி உங்ககிட்ட இருந்து பாதி பிச்சைதான் நான் வந்திருக்கேன். இருக்கா ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. சூப்பர் ஆயிடுச்சு இல்ல சூப்பரா. ஆமா இது ஜெனரலாவே நம்ம பண்றதுதான். இது வந்து ஃப்ரண்ட் ஜாலியா இருக்குப்பா. இங்க பாரு, this is the anish room, this is the bathroom. பாத்ரூம் குட்டியா இருக்கோ, பெருசுதானா? நீ உள்ள போ பாரு, உன் ஒருத்தனுக்கு தான் பத்துது. எது என்ன ப்ரோ பாத்ரூம்? நம்ம என்ன சொல்றது, உட்காந்து எத்தனை வைப் பண்ணிருக்கோம். எப்ப போனாலும் அந்த பாத்ரூம் பெருசா இருக்கான்னு பாத்துடணும். பாக்கலாமா? யாருந்தான் பெருசா எடுத்துறாங்கன்னா சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், அம்பியோட பிறந்த நாள் அன்னைக்குதான் இது திறக்கறாங்க. எந்த ஊருக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் மொட்டை மாடி மொட்டை மாடின்னு பைத்தக்கற மொட்டை மாடிலேயே இருப்போம். தெரியல, நிஜமாவே ரொம்ப பாவமா இருக்கு. என்னாலே முடியலப்பா சுத்தமா. வெயில இருக்கிற எல்லாருமே வந்து தயவு செஞ்சு நல்லா தண்ணி குடிங்க, நிறைய ஃப்ரூட் சாப்பிடுங்க, பாத்துக்கோங்க. நிஜமா ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு. என்னமே என்ன சொல்லுவாங்க மட்டன் குழம்பு, நேத்து வச்ச சாம்பார், இன்னைக்கு வச்ச ரசம், ரெண்டு நாள் முன்னாடி வச்ச தயிர். நெஞ்சமெல்லாம் என்ன
நீ என்ன தெரியுமா கிரில் விட்டு அப்படியே போயிட்டு சரி டெசர்ட் ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பாதாம் கீரு ஒரு பட்டர் பன்னு ஜாம் பன்னு அதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்வீட்ஸ் அதான் பிரச்சனை. என் பணம் என் காசு என் பைசா என் டப்பு உனக்கு என்ன உழைச்சிருக்க ஒரே பிரச்சனை பேசியே வந்துட்டு ஒரு சிலர் வந்து இது பண்ண வேண்டியது இருந்தது. ஆனா எங்க அம்மாவை வச்சுட்டு ஒரு விஷயமும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். கேட்க மாட்டீங்களா என்ன பேச வரன்றத கேக்குறதே கிடையாது. இவருக்கு இதான் வேலை. ஒண்ணு என்ன தீனி முட்டை நல்லவே இல்லன்னு என்ன அதுக்கு ஒரு வீடியோ எடுத்துட்டு அறிவே இல்ல. என்ன ஒரு காமெடி நடக்கும் எங்க வீட்டுல எப்பயுமே என்ன கூப்பிடுவாங்க நான் வந்து என்ன செலக்ட் பண்ணிருப்பேன் எல்லாமே ஓகே ஆயிடும் அப்படின்னு. ஆனா நான் போனதுக்கு அப்புறம் நான் சொல்லிருக்கிறது இருக்காது. ஏன் சொல்லு அவங்க இஷ்டத்துக்கு தான் ஒண்ணு போட்டிருப்பாங்க அதுக்கு எதுக்கு நம்மள வந்து பண்ண சொல்லிருப்பாங்கன்னு எனக்கே தெரியும். டென்ஷன் ஆகுது ப்ரோ. ஆண்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி தெரியல ஆண்டி முந்திரி பருப்பு நீயா எச்ச குவாலிட்டி நான் தவிர இப்படி சொல்லிட்டீங்க அப்படித்தான் சொல்லுவேன் உன் நடவடிக்கை அப்படி இருக்கு. எங்க ஊர் வந்து ஒரு குட்டி ஊருன்றதுனால இங்க இருக்கிறதுலயே கொஞ்சம் நல்ல டைல்ஸ் கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைல்ஸ் கடை வந்து வந்திருக்கோம். அந்த டைல்ஸ் கடைக்கு நான் ப்ரமோஷன் பண்ண மாட்டேன் அதனால அந்த கடை பேர் நான் சொல்ல மாட்டேன். ஏதோ மேஸ்திரி ஏதோ எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் மாதிரி எனக்கிட்ட மேஸ்திரி நம்பர் இல்ல இருக்கிறதுல அசிங்கப்பட்டதே இல்லையாமா. ஓகே இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து இந்த இதுல செலக்ட் பண்ணிருக்கிறது வந்து நிறைய இருக்குங்க. நம்ம செலக்ட் பண்ணிருக்க கலர் வந்து இந்த கலர். இது ஒரு மாதிரி கியூட்டா இருக்கு. மம்மி உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு வேற எந்த கலர் பிடிச்சிருக்கு சொல்லு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? இது இது இவ்வளவு நேரமா நான் வீடியோ பிளே பண்ணவே இல்லப்பா. செருப்பு பிஞ்சு போகும். நீ என்னமே இது கொஞ்சம் நீதி கொண்டாடுறேன் ஒட்டுறதுக்கு ஆள் அனுப்புன்னு சொல்லிருக்காங்க. பார்த்திபன் சார் சொல்லிருக்காங்க ஆள் இருக்காங்க அத்தனை ரோஸ் கலர் சக்கா போட்டுட்டு பிரச்சனை இல்ல தேவையான டைல்ஸ் எல்லாமே நம்ம
செலக்ட் பண்ணியாச்சு. சோ இதோட நம்ம வீட்டை வந்துட்டு இன்னும் ரெடி பண்ண போறாங்க. இதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம பெயிண்ட் பாக்குறோமா இல்லையான்னு தெரியல, பட் ஸ்டே டியூன்ட். ஓகே, ஒரு பைத்தியக்காரி மாதிரி இருக்கேனா, அந்த அளவுக்கு நாங்க சுத்தி 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 டைல்ஸ் மட்டும் தான் பாக்க முடிஞ்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால வந்துட்டு இன்னொரு நாள் வந்து பெயிண்டிங் பாத்துக்கலான்னு. இதுதான் வந்து நம்ம வீட்டோட ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்ப என் தம்பிக்கு காட்டி அது எப்படி இருக்குன்னு சொல்லி அப்ரூவ் வாங்க போறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நம்மளோட வீடு ரெடி பண்ண போறோம், நிறைய இன்டீரியர் எல்லாம் வந்துட்டு நானே குட்டி குட்டியா எப்படி வந்துட்டு டிஐஒய் பண்ண போறோம் அதெல்லாம் பார்க்க போறோம். அதே டைம்ல வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஜாக் அண்ட் ஜில்ல போட்டுட்டே இருப்போம். ஸோ மறக்காம பாருங்க, அண்ட் முக்கியமா வந்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.